சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் முன்னாள் ஐஜியான பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தும் நிலையில் அதன் பின்னணியை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடத்தப்பட்ட சிலைகளை மீட்பதில் முக்கிய பங்காற்றியவராக கருதப்பட்டவர் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல். ஆனால் தற்போது இவரே சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பான சிபிஐயின் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளார். ஏன், எதற்கு என்பதற்கான விடை காண 2008 சிறிது பின்னோக்கி செல்ல வேண்டும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆலடிப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவரின் வீட்டில் அஸ்திவாரம் அமைக்கும் பணியின் போது 6 சிலைகள் கிடைத்தன. இந்த சிலைகளை கைப்பற்றிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் காதர் பாட்ஷா, சுப்புராஜ் ஆகியோர் 1988 முதல் சிலை கடத்தலில் ஈடுபட்டு வரும் தீன தயாளனின் உதவியோடு சிலைகளை விற்று பணத்தை எடுத்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா, கோயம்பேடு சிறப்பு உதவி ஆய்வாளராக இருந்த சுப்புராஜ் ஆகியோர் கடந்த 2017 கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே 2017 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொறுப்பேற்றார் பொன் மாணிக்கவேல். அப்போது நெல்லையில் பழம்பெரும் கோயில் சிலைகள் 2007 கடத்தி விற்கப்பட்ட வழக்கில் டிஎஸ்பி காதர் பாட்ஷா மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார். அதில் பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் வழக்கு பதிந்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தீன தயாளனை தப்பிக்க வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து பொன் மாணிக்கவேல் தனது மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், பொன் மாணிக்கவேல் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான சிலைகள் கடத்தப்பட்டதாக காதர் பாட்ஷா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் 2018 ஐஜி பதவியிலிருந்து ஓய்வு பெற்று சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க கடந்த ஜூலை மாதம் உத்தரவிட்டார். பொன் மாணிக்கவேலின் சிறப்பு அதிகாரி பதவி நீட்டிக்கப்பட்ட நிலையில் டிஐஜி அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரி விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த சிபிஐ ஐஜி லவ்லி காட்டியார் தலைமையில் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த வழக்கு குறித்து பொன் மாணிக்கவேலிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழைய வழக்கு ஆவணங்களை பெற்று சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. மறைந்த சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுடன் தொடர்பு இருந்ததா என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டி உள்ளது. இந்நிலையில் திருக்குற்றாலநாதர் சாமி திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாடகை உரிமம் ரத்து என்ற அறிவிப்பு நோட்டீஸை திரும்பப் பெற வேண்டும், கொரோனா காலங்களில் கடைகள் திறக்கப்படாததால் 1 வருட வாடகை பாக்கியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றால வியாபாரிகள் சங்கம் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் குற்றாலம் சென்ற சுற்றுலா பயணிகள் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எல்லாருக்குமே இப்போ வந்து குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சாப்பாடு வசதி இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சாப்பாடு குழந்தைக்கு வந்து ஒரு இட்லி வாங்கி கொடுத்து ஊட்டலான்னா கூட இல்லை, ஒரு பால் ஒரு பொருட்கள் கூட, ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கூட ஒரு கடை இல்லை. எல்லா ஒரு ஹோட்டல் கடை, டீ கடை, சிப்ஸ் கடை, எந்த ஒரு கடையுமே இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்காத திடீர்னு இதை செஞ்சதுனால நாங்களும் உணவு எதுவும் கொண்டுட்டு இல்லை. இப்போ நாங்கள் பசியோடு தான் இருக்கோம். இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு 2 சுற்று கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. பொதுப்பிரிவிற்கான முதல் சுற்று கலந்தாய்வு ஜூலை 29 தொடங்கியது. இதில் 30,699 மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பிரிவில் 21,408 மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 1,241 மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2 சுற்று பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. இதில் தரவரிசை எண் 26
6,655 முதல் 104,602 வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல பொதுப்பிரிவில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் தரவரிசை பட்டியலில் 1,344 முதல் 10,837 வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனா்.